அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பணி சார்பாக வணக்கம். உங்களின் ஒருவன் மேலமகனம் நெல்லியா நாச்சியப்பன். இன்று வித்தியாச முறையில் கிராமத்து முறையில் மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். எங்கள் ஏரியாவில் வந்து சொல்லக்கூடிய மீன் பேர் வந்து மாவுளா மீன். அங்கே இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் பணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ மீனை க்ளீன் பண்ணி மீன் குழம்பு செஞ்சுருவோம். வாங்க. மீன் குழம்பு தாளிக்க மண் சட்டி வச்சுருக்கோம். மண் சட்டி நல்லா காயட்டும், அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். மீன் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு வந்து இப்போ எண்ணெய் வந்து 4 ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் வந்து 1.5 ஸ்பூன் சேர்ந்து சேர்க்குறோம். பச்சை மிளகா வந்து 10 சேர்க்குறோம். பூண்டு வந்து 20 உரிச்சது வந்து சேர்க்குறோம். காரைக்குடி, காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியா. ஆமாம், அதனால நாங்கள் வந்து செட்டிநாட்டு வகையில் வந்து நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உரிச்ச சின்ன வெங்காயம் வந்து 20 வந்து சேர்த்துக்கிறோம். நறுக்கிய வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து சேர்க்குறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். வெட்டி நறுக்கிய தக்காளி பழம் வந்து 3 வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு இருக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளி பழம் வதங்குறதுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு நம்ம புளியம்பழம் வந்து கரைச்சிக்கிறோம். கரைச்ச புளித்தண்ணியில் வந்து மிளகாய் தூள் வந்து 3 ஸ்பூன் வந்து சேர்க்குறோம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறோம். ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறோம். புளி தண்ணியில் சேர்த்த மசாலா அனைத்தையும் கட்டி விடாத அளவு கரைச்சிக்கிறோம். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது தனி சுவை தான். வெங்காயம் தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளியோடு சேர்த்த மசாலா எல்லாத்தையும் கரைச்சதை இப்போ ஊற்றிக்கிறோம். தண்ணி சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய், நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை எனக்கு தையா. மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறோம். மீன் குழம்புக்கு வந்து இப்போ நல்லா கூட்டி வச்சாச்சு. புளி தண்ணியில் கரைச்ச மசாலாவும் புளித்தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்காக இப்போ மூடி போட்டுக்கிறோம். மீன் குழம்புக்கு புளிப்பும் காரமும் சமநிலையில் இருக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து நல்லா வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நல்லா வற்றி அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து மீன் வந்து சேர்க்கணும். நம்ம கொதித்த உடனே மீன் நம்ம போட்டோம்னா குழம்பு வந்து பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. குழம்பு வந்து நல்லா வத்தணும். அப்படியே நம்ம கூட்டி வச்ச மீன் குழம்பு நல்லா கொதித்து வத்திருச்சு. அலசி வச்ச மாவுளா மீன் 1 கிலோவை கொதிக்கிற மீன் குழம்புல இப்போ மீனை சேர்க்க போகிறோம். மண் சட்டினால நம்ம நெருப்பு வந்து நெருக்க வேணாம், நெருப்பு அதிகமாக வேணாம். அந்த சூட்டிலே வந்துச்சுன்னா மீன் வந்து போதுமானது. மீன் குழம்பு சேறு சகதியமாக நல்லா நச்சுன்ட்டுருக்கு. அப்படியே பார்க்கையில் எச்சி விடுது. அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்போ உப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்குது. காரம் புளிப்பு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இனிமேல் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதான். அருமையான மீன் குழம்பு வந்து ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க.
நமது வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.